தேர்ந்தெடுக்கேன். பெரும்பாலும் அவர் ராதா படத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கேன். கதிர், பார்த்திபன், மகேஷ், இங்கே எல்லோரும் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த லெவலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் நான் போனேன். எனக்கு முக்கியமான ரெண்டு பேர், என்னுடைய எல்லா காட்சிகளும் அவங்க கூட தான் இருந்தது, ஜோதிகாவும் லக்ஷ்மி மகேஷும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, நம்ம ரிஹர்சல் பண்ண மாதிரி நடக்குமா, எனக்கு ஒத்திகைகள் இருக்கணும், ஒத்திகைகள்லாம் நடக்குமா, அதெல்லாம் தெரியாமல் தான் நான் போனேன். ஆனால் அங்கே போனால் நான் எதிர்பார்க்காத வகையில் அவ்வளோ எளிமையாகவும் அவ்வளோ பெருந்தன்மையாகவும் அவங்க இருந்தாங்க. இன்னொரு சக நடிகரை எப்படி மதிக்கணுமோ, எப்படி நடத்தணுமோ, அதை ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் வித்தா. என்ன நாடக காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர், ரொம்ப என்ன பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுக்கு மேலே தான் இருக்கும் படத்தில். மற்றபடி பாஸ்கரனான்னு பார்த்திங்களா, நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன், ரேடியோ நாடக காலத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும். அவருடைய சிறப்பம்சம் வந்து அன்றைக்கி எப்படி இருந்தாரோ அதே ஃபயரோடு தான் இருக்கார், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கார். அது வந்து நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். மனோபாலா சார் அவர் கம்ப்ளீட்டாக வேறு, எப்படி வந்தாலும் எப்படி பூந்து அப்படி அதை பேசி முடிச்சுட்டு போகக்கூடியவர். எனக்கும் வித்தார்த் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொன்ன மாதிரி நடனம் வராது. நான் சொன்னேன் அப்போவே, இதில் போய் என்ன ஆட சொல்கிறீங்களே, ஜிமிக்கி கமல், நமக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் ஆடவே வேணாம், நீங்கள் அப்படியே நடந்து வாங்க, அது வந்துடும் அப்படின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடந்துன்னு தான் இருக்கேன் நான். ஆனால் அந்த காட்சிக்கு அது பொருத்தமாக இருந்தது. இப்படி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே இந்த காட்சிக்கும் கதைக்கும் என்ன தேவை அப்படின்றத கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க, முனைப்போடு இருந்தாங்க. அதுக்கு காரணம் எங்கள் இயக்குனர், அவர் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் அவருடைய பொறுப்பை அப்படி தலையில் வச்சுட்டு அவர் விலகிடுவார். நாம் தான் அதை தாங்கணும், நம்ம அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பார். அது இந்த படத்துலேயும் எல்லாரும் அந்த பொறுப்பை எடுத்தாங்க. முக்கியமாக இந்த நிறைய காட்சிகள், அந்த ரேடியோ பூத்தில் பேசக்கூடிய அத்தனை காட்சிகள் ரொம்ப சீரியஸான காட்சிகள். அந்த அத்தனை சீரியஸான காட்சிகளும் ரொம்ப இயல்பாகி விட்டுட்டார். நாங்கள் இங்கே கட் அங்கே கட்டுன்னு இல்லாமல் அது போயிட்டே இருக்கு. அவங்களும் ஜோவும் நானும் சரி எப்படி போதே நின்னுடும் பார்த்தா நிற்கவே இல்லை. அந்தாலும் கட்டு சொல்ல இவங்களும் நிறுத்தலை. நம்ம சும்மா தான் இருக்கிறோம், இருந்தாலும் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறது. அப்படி தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத, நடிகர்களுக்கு அது நல்ல அனுபவம். ஏன்னா கிட்டத்தட்ட லைஃப் சவுண்டில் எடுக்கிற மாதிரி அது நடந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியும் இன்றைய இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த இளம் இசையமைப்பாளர் பிரமாதமாக பாட்டு இருக்கார். அவங்க எந்த பாட்டு போடலன்னு சொன்னாங்களோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, காம்படிஷனுக்கு வந்து வாங்கினவங்க. ஸோ இது சிறந்த படமாக வந்திருக்கு. எல்லோருடைய உழைப்பும் அதுக்கு காரணம். அது எல்லாருக்கும் பின்னாடி, இப்பயும் பின்னாடி இருக்கிற நம்ம தயாரிப்பாளர் அவருக்கும் எனது நன்றி, உங்களுக்கு நன்றி, வணக்கம்.